பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி எள்ளு பர்பி. இந்த எள்ளு பர்பியை வீட்டில் இருக்கிற சுகரையும் எள்ளையும் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட முடியும். இந்த எள்ளு பர்பியை எப்படி பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நம்மளோட கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. இந்த மேடையில் தான் நம்ம எள்ளு பர்பியை தட்டி கட் பண்ண போகிறோம். எள்ளு பர்பி சீக்கிரமாகவே இறுகிடும், அதனால் முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக பட்டர் ஸ்காட்ச் கூட நீங்கள் நெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உருட்டுக்கட்டையிலையும் நெய் தடவிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அதை வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வறுக்கும் போது கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். எள்ளு வாங்கும்போதே கல் மண் இல்லாத சுத்தமான எள்ளாக பார்த்து வாங்கிக்கோங்க. எள்ளு உடம்புக்கும் நல்லது. இந்த எள்ளு பர்பி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப கொஞ்சம் பொருளை வச்சுட்டு டக்குன்னு பண்ணிடக்கூடிய ரெசிபி. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடுங்க. இது இருக்கட்டும், நம்ம கேரமலை ரெடி பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எள்ளும் 1 கப் தான் எடுத்தோம். எள்ளும் சர்க்கரையும் ஒரே அளவில் இருக்கணும். சுகர் கேரமல் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டி கருகின மாதிரி வரும். அப்புறம் டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த சுகரை பாருங்கள், ரொம்ப ரொம்ப வைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சுகர் நம்ம வாங்கக்கூடாது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கும்போது பேக்கெட்டில் இருந்ததால் எனக்கு பார்க்க முடியலை. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி சுகர் இருந்தால் வாங்காதீங்க. பொல்யூட் பண்ணாத சுகர் தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. சுகரோட கலர் ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லது. நார்மலாக நான் சுகரை கேரமல் பண்ணுறதுக்கு எடுத்த டைமை விட இந்த சுகரை நான் கேரமல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துச்சு. அதனால தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சுகர் கரைஞ்சி கேரமல் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இதுக்கு பாகுப்பதமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி கேரமல் ரவா புடிங் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காட்டி அதை போய் பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக இருக்கும். கேரமல் ஆகணுன்னே நீங்கள் சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணணும், இல்லாட்டி ஒட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். இதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்காதீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன மேடையில் போட்டு தட்டி கட் பண்ணிக்கோங்க. ஆற விட்டுறாதீங்க, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இறுகி போயிடும். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கட் பண்ணுற கத்தியிலையும் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தட்டுனீங்கன்னா கரெக்டாக வரும். நம்மளோட எள்ளு பர்பி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.